அப்ப நீ இறங்கு. எல்லாரும் தானே இறங்க சொன்ன, வா பேசிக்கிட்டே போவோம். ஒரு இதுவும் இல்லாம சில பேர் நம்மளை வஞ்சிட்டு போவாங்க. நீங்க வாங்கியிருக்கீங்களான்னு நம்ம தெரியல, நான் வாங்கியிருக்கேன். ஒரு காரணமும் இருக்காது. எப்படி தெரியுமா? இப்ப உதாரணமா எங்க ஊருக்கு போற பஸ்ஸோட நம்பர், டவுன் பஸ் நம்பர் 54 68 29 இப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் எங்க ஊருக்கு போகாம நான் வெளியூருக்கு பேச போறதுக்காக மேலூர் போய் பேசுறது 75 நம்பர் பஸ்ல ஏறி உட்காந்துருக்கேன். எங்க ஊர் போகாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வெளியூர்ல பேச போறதுக்கு ஏறி உட்காந்துருக்கேன். பஸ் கிளம்பல, எங்க ஊர் கிளவி ரெண்டு கிளவி வந்திருக்கு. படிக்க தெரியாது, அறிவொளி கிளவி இல்லை, சாதா கிளவி. நம்பரை பார்த்துருக்கு, பார்க்கல, இதையும் படிக்கல, என்னையே பார்த்துருக்கு. நம்மூர் பஸ் ஏறி உட்காந்து வெத்தலை வாக்கு போட்டு 8 பக்கம் துப்புது. வண்டி கிளம்பிருச்சு, கண்டக்டர் வந்தோடனே எங்கே ஓடுங்கிறார் கிளவிட்ட, ரெண்டு சோளம் வந்தான். அவருக்கு இன்ன கடுப்புன்னு இல்லை, முத டிக்கெட்டே இப்படி வந்து வாய்க்கணுமா? பட்டாறு நிமிஷத்தில் அடிச்சு சோளம் வந்தான், போகாது. உடனே அந்த ரெண்டு கிளவியும், போகாதா? அவனை ஏற்றிருக்க, என்னை காமிச்சு. அவர் சந்தடி சாக்கில், நான் எவனையும் ஏற்றுவேன், நல்ல வேலை எந்த நாயும் ஏற்றுவேன்னு சொல்லாமல் போனார் அவர். நீ இறங்கு. போகிறப்ப அந்த ரெண்டு கிளவி என்ன சொல்லிட்டு போச்சுறீங்களா? படிச்சிருக்கேன் பாரு, நம்பர் பார்த்து ஏற தெரியாம இருக்கா. நான் ஒவ்வொரு நாள், இன்று நான் நாகர்கோயில் போய் வருகிறேன், இன்று நான் கோயில் பற்றி கத்த முடியுமா? கூட்டம், கடுங்கூட்டம் இருக்கும், உட்கார பெரும்பாலும் இடம் கிடைக்காது. அதில் அந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கிறதுக்கான இடம் இருக்கு, அந்த ஒரு வித்தைகள் இருக்கே அடடா, அது மாதிரிலாம் கிடைக்காது. அப்போ ஓடி நின்றுக்கிட்டு எப்படி நிற்பேன் தெரியுங்களா? அந்த கம்பி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இப்படி கையை கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு 0 வாட் பல்பு மாதிரி ஒரு பல்பு போட்டிருப்பாங்க, ஊதுனா அணைஞ்சு போயிடும், மின்சார விளக்கு. நீங்கள் விடிவிளக்கு தான் அப்படி இருக்கும், அது மாதிரி போட்டிருப்பாங்க. டிக்கெட் வாங்கிட்டு ராகுல சாங்கித்யா என்ன நான் கையில் எடுப்பேன், வால்கா முதல் கங்கை வரை. அதாவது எங்கள் ஊருக்கு 25 கிலோமீட்டர் தாங்க. இன்னைக்கு நம்ம காரில் போனோம்னா 15 நிமிஷத்தில் போயிடலாம், 1.5 மணி நேரம் ஆகும். என்ன மாதிரி சந்தோஷப்படுறவன் யாரும் இல்லை. ஏன்னா அந்த 1.5 மணி நேரமும் நானும் ராகுல சாங்கித்யாயனும் மட்டும் இருப்போம், வேறு யாரும் எனக்கு தெரியாது. சந்தோஷமாக படிக்க சொல்லிக் கொடுக்கறது. அது சில பேர் புத்தகத்தை எடுத்த வேகத்தை பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அப்போ தான் தூக்கம் வரும் அப்படிம்பாங்க. தூக்கம் வர்றதுக்குன்னா நான் படிப்பேன், அப்படி இல்லைங்க. எங்கேயாவது பயணப்படுறப்ப இருக்கிற சந்தோஷம், ஜன்னலில் ஒருத்தர் சீட்டும், இந்த ஒருத்தர் எந்த பை தபால் பை மாதிரி போட்டு, அதில் ஒரு தனி பாட்டிலும் ஒரு சாப்பாடும் புத்தகமும், இந்த காலமாக இருந்தால் ஒரு கண்ணாடியும், ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா, கண்ணாடியும் வச்சுக்கிட்டு நம்ம புத்தகம் படிச்சுட்டு வருவோமே. இடையில தூக்கம் வரத்தஞ்சி இல்லைன்னா சொல்லக்கூடாது. தூங்கினாலும் திரும்பவும் எழுந்திரிச்சு பார்த்து அந்த புத்தகத்தை தேடிட்டு அதை படிக்க 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 இருக்கிற சந்தோஷம் இருக்குதே. இன்னும் அழகாக சொன்னால், சில நேரங்களில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்குங்க, மழை பெய்யட்டும் லேசா, நீங்கள் படிக்கிற கதையிலையும் மழை வரட்டும், என்ன மகிழ்ச்சியாக இருக்குது. சாரல் மூஞ்சில் அடிச்சுன்னா கதைக்குள்ளே நம்ம போன மாதிரி இருக்குங்க. அப்படி எத்தனை பேர் இந்த இன்பத்தை அனுபவிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். கடுகடுகடுன்னு உட்காந்து படிக்கப்படாது, படிக்கிற போது உற்சாகம் பொங்கி வரணும். அப்படி உயிருக்கு பெரிய மகிழ்ச்சி அதானங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சி அவங்க சொன்னாங்களே, நகை போட்டால் மகிழ்ச்சியா, அப்படி அதான் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன மகிழ்ச்சின்னு வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய உடம்பு முழுவதும் மகிழணும்னா என்ன செய்யணும்? அது புத்தகத்தால் மட்டுமே முடியும். மழைக்காலமும் குயிலோசியம்னு மா கிருஷ்ணன் அவர்கள் 3 நாவல்கள் தமிழில் சொல்வாங்க. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், அது மாயூரும் முன்சி வேதநாயகம் பிள்ளை எழுதினது, எப்படிப்பட்ட எழுத்து. ரெண்டாவது கமலாம்பாள் சரித்திரம், அதாவது வத்தலக்குண்டு ராஜமையர் 26 வயசில் செத்து போனாங்க. அந்த ஆள் உலக காப்பிய மாதிரி படைச்சுப்பட்டு 26 வயசில் செத்து போனான். அடுத்தது பத்மாவதி சரித்திரம் 3வது நாவல், மாதவையர் அவருடைய பையன்தான் மா கிருஷ்ணன், அவர் எழுதுனா மழைக்காலமும் குயிலோசியம், படித்து பாருங்களேன். 8வது பையன், அதனால அவர் கிருஷ்ணன் பேரான். அதை படிக்கிற போது நமக்கு மழை இல்லை நினைற மாதிரி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். புத்தகம்னா இப்போ நான் சொல்லி முடிச்ச உடனே போகிறப்ப 2 புத்தகமாவது நீங்கள் வாங்கிட்டு போனா தான் நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம், ஞாபகம். ஒன்றும் இல்லை. இப்போ ஈரோடு புத்தக கண்காட்சியில் என்ன நடந்தது தெரியுங்களா? சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு நூலை பற்றி சொன்னேன். இந்த சகலகலாவல்லி மாலைன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் அடுத்த மாதம் இது வரப்போகுது, நவராத்திரி கோலு வரப்போகுது,
சரஸ்வதி பூஜை அன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன செய்ய தெரியுமா? அன்னைக்கு படிக்கக்கூடாது அப்படிமோ. என்னமோ நம்ம 24 மணி நேரமும் 365 நாளும் படிக்கிற மாதிரியும் அப்படிலாம் இல்லைங்க. அந்த நாளில் என்ன செய்யலாம்? ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்த குமரகுருபரர் காசிக்கு போனபோது என்ன செஞ்சார்? கவலைப்பட்டார். வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க தென்பகுதிக்கு வர்ற போது தங்கிறதுக்கு அங்கே இருக்கிற பணக்காரர்கள் கட்டி கொடுத்த கட்டடங்கள் 1000 இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பிர்லா மந்திர், டாடா விடுதிகள் எல்லாமே யார் வந்தாலும் தங்கி சாப்பிட்டு போகலாம். தமிழ்நாட்டுக்காரவங்க போனால் தங்க இடம் இருக்கா? இல்லை. ஏழபாளையில் சத்திரத்தில் எங்கே போய் படுப்பாங்க? அப்போ அவர் என்ன பண்ணாரா, குமரகுருபரர் போய் இந்த மன்னன்கிட்ட போய் பேசலாம்னா மன்னனுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இந்துஸ்தானி தெரியாது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல்.